இன்னைக்கு வந்து தமிழக வெற்றிக்காக நேற்று மாநாடு நடத்துனாங்க. இந்த மாநாட்டில் வந்து எங்களோட அதாவது சித்தாந்த எதிரி வந்து பாஜக, ஆனால் வந்து தமிழகத்தில் வந்து அரசியல் எதிரியாக திமுகவை நாங்கள் பார்க்குறோம் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கடுமையான விமர்சனம் அண்ணா பெயரை பயன்படுத்தி பெரியார் பயன்படுத்தி இப்போ பயன்படுத்தி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை முன்னிட்டாங்க. இது எதுக்காக சொன்னாங்கன்னு தெரியல. ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் இந்த வார்த்தைகளை அவங்க தவிர்த்துக்கலாங்கிறது தான் என்னுடைய இது. என்ன கூட நீங்கள் கேட்டேன்னா தான் சொல்கிறேன். அந்த புச்சி ஆனந்த பற்றி நான் சொல்லலை. விஜயனுடைய அப்பா கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் விஜய்க்கும் அவங்க அப்பாவுக்கும் நம்ம புச்சி ஆனந்து இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள், எந்த பிரச்சனைன்னு தெரியாது அவங்களுக்குள்ள இருக்கும்போது. விஜய் உடைய அப்பா என்ன சொன்னாங்களோ அந்த புச்சி ஆனந்த பற்றி மறைமுக மாட்டு, என் மகன் விஜயோடு சுற்றி இருக்கவங்கெல்லாம் கிரிமினல் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய புஷி ஆனந்த கிரிமினல் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய தொழில அதை பேசுகிறோம். நான் சொல்லலை, நீங்கள் நான் சொல்லணும்னு சொல்கிறாங்க. நம்ம அவங்க சந்திரசேகர் சார் சொன்னாங்க, அது எந்த பிரச்சனைக்காக சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு சமயம் இப்போ கிரிமினல் நல்ல ஆளாக இருக்கலாம், எனக்கு அதுவும் தெரியாது. அவங்க கட்சியில் பொதுச்சுதாட்டு அவங்கள இப்போ போட்டிருக்காங்க. அதனால் நம்ம ஒருவரை நோக்கி குற்ற சொல்லும்போது தான் உண்மையாக இருந்தால் தான் நல்லது. அதுக்கு ஒரு உதாரணத்துனா நபிகள் நாயகம் அவர்களிடம் ஒரு அம்மா வந்து தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டு வந்து என் பையன் நிறைய சுகர் சாப்பிடுதான் நீங்கள் கண்டிங்கும்போது ஒரு வாரம் கழித்து வரது நபிகள் நாயகம். அந்த அம்மா திட்டிகிட்டே போச்சு, ஏடா பிள்ளைய சாப்பிடாண்டி சுகர் சாப்பிடாண்டி சொல்லிட்டு ஒரு வாரம் கழித்து வர சொல்கிறாருன்னு தான் சரி மனசுலேயும் வெளியே திட்டிக்கிட்டே போச்சு. சரி என்ன சொல்கிறார் பார்ப்போன்ட்டு திரும்ப ஒரு வாரம் கழித்து போகும்போது தான் திருச்சு என்ன பண்ணி சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். நான் ஏற்கனவே இது போல் பழக்கம் இருக்கு, எனக்கு நிறையா சுகர் நான் சாப்பிடுறேன், அதனால் நானும் அவனை கண்டிப்பு வச்சு எனக்கு என்ன இல்லை லைஃப் இருக்கு. அதனால் நான் இந்த வார்த்தையை சொல்லி இன்றைக்கி நானும் நிப்பாட்டிட்டேன் ஒரு வாரம் தான், ஏன்னா நானும் சுகர் சாப்பிட்றேன் நீனும் சாப்பிடாதுன்னு சொன்னேன்னு சொன்னார். இதுதான் எல்லாருக்கும் நல்லது. அதே போல் ஏடிபிடி முடிச்சு என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கிராமத்தில் ஒரு பழம் வச்சுருக்காங்க, பூத்தடிக்காய் கலருக்கு தோல் பிடிச்சமா என்ன சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்திய அரசு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இந்த எல்லாருக்கும் தெரியும் பத்திரிகை ஊடகங்கள் செய்தி தான் ரஜினிகாந்தை முயற்சி பண்ணாங்க எப்படியாவது கட்சி ஆரம்பித்து வர சொல்லுங்க, அவர் வரலை. அதுக்கு பதிலாக இதை ஏற்பாடு பண்ணதாக்கு சொல்றாங்க, எனக்கு தெரியாது. நீங்க பத்திரிகையாளர் சொன்னா நீங்க தான் முடிவு எடுக்கணும். எனக்கு தெரியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.